வணக்கம். சாவித்ரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப அருமையான சுவையில சிம்பிள் லஞ்ச் காம்போ தாங்க செய்ய போறோம். இந்த லஞ்ச் காம்போல என்னென்ன செய்ய போறேன்னு பார்த்தோம்னாங்க, கேரட் குடைமிளகாய் சாதம், அதற்கேற்ற மாதிரியே வாழைக்காய் ஃப்ரை, இது கூடவே சிம்பிள் முட்டை ஆம்லேட். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். 200 கிராம் பக்கம் சாப்பாட்டு குலுங்கல் அரிசி உதிரி உதிரியா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. 2 கேரட் மேல் துளசி விட்டு துருவி வச்சிருக்கேங்க. அதே மாதிரி மீடியம் சைஸ்ல ஒரு பெரிய குடை மிளகாய் சின்ன சின்னதா பொடியா நறுக்கி வச்சிருக்கேங்க. இப்ப சாப்பாட்டு தாளிச்சுட்டு இருக்கேங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியறது கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இப்ப கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சிருச்சுங்க. இது கூடவே மீடியம் சைஸ்ல ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை. இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாடை போற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது கூட விருப்பப்பட்டா நீங்க பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடும்போது பச்சை மிளகாய் வந்து அவங்க எடுத்து வச்சுட்டு சாப்பிட ரொம்ப சிரமப்படுவாங்க. அதனால நான் இதுல மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேங்க. இப்ப இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாடை போற அளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், இது கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இதெல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட எடுத்து வச்சிருக்கிற கேரட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கேரட் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூடவே குடை மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ கேரட்டு குடை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சுங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காயெல்லாம் சேர்த்துன பிறகு ஹை ஃப்ளேம்லலாம் வைக்கக்கூடாதுங்க. இது முடிஞ்ச அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் வதக்கிறதெல்லாம் வதக்கும்போது உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ சாதத்தை சேர்த்திக்கலாம். சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா மறுபடியும் கொஞ்சம் பொடி உப்பு சேர்த்திக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்திருக்கிறதுனாலங்க நான் மிளகுத்தூள் கொஞ்சம் கடைசியாக சேர்த்திக்கிறேன். இப்போ லோ ஃப்ளேம் வச்சுருக்கேங்க. நல்லா கலந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் செய்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் செய்துட்டேங்க. நல்லா ஒன்று சேர கலந்து விட்டாச்சு. வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். வாழைக்காய் ஃப்ரைக்குங்க 2 வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. மேல் தோல் எல்லாமே சீவி எடுத்துக்கலாம். லேசாக சீவி எடுத்துக்கிட்டால் போதும். பாருங்கள், வாழைக்காய் மேல் தோல்லாம் சீவிட்டேன். இந்த மாதிரி நறுக்கி எடுத்துட்டுங்க. கிராஸை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த சைஸ்க்கு நறுக்கி எடுத்துக்கும் போது சரியாக இருக்கும். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இந்த மிளகாய் காரமாக இருக்கிறனாலங்க நான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கூடவே கடைசியாக காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ கடைசியாக 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாங்க. இப்போ நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். மெதுவாக கலந்து விட்டுக்கணுங்க. இது கூட கொஞ்சம் லேசாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்க, இந்த மாதிரி தனித்தனியாகவும் நல்லா மசாலா படுற மாதிரி கலந்து வச்சுட்டு ஒரு 15லேருந்து 1/2 மணி நேரம் பக்கம் ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு 15 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கிறேங்க. இப்போ தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் சுற்றிலும் விட்டு எடுத்துக்கலாங்க. மசாலா தடவி வச்சுருக்கேன். வாழைக்காயை அளவாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். தோசைக்கல் நல்லா காஞ்ச உடனே மீடியம் ஃப்ளேம் வச்சு சுட்டு எடுக்கும்போது சரியாக இருக்குங்க. உங்களுக்கு சீக்கிரமாக கரிஞ்சு போகாது, நல்லா வாழைக்காய் வெந்து வரும். அதே மாதிரி போட்டு உடனே திருப்பி விடக்கூடாதுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா 2 பக்கம் வெந்த பிறகு நம்ம திருப்பி போட்டு எடுக்கும்போது சரியாக இருக்கும். இப்போ போட்டு 2 நிமிஷம் பக்கம் ஆச்சுங்க. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் 2 நிமிஷம் பக்கம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ தட்டுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெயாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் தோசைக்கல்ல கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு எண்ணெயெல்லாம் வழிஞ்ச வரகு நீங்கள் தட்டுக்கு மாற்றிக்கும் போது சரியாக இருக்கும். அளவாக எண்ணெய் விட்டுக்கிட்டாலே போதுங்க. சுலபமான முறையில் சட்டுன்னு வாழைக்காய் ஃப்ரை செய்துட்டேங்க. இப்போ முட்டை ஆம்லேட் போட்டுக்கலாங்க. லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாம்.
இப்போ முட்டை ஆம்லேட் செய்யறதுங்க. பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை கலந்துக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ரெண்டு முட்டையை உடச்சி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கவர்ந்து விட்டுக்கலாங்க. இப்போ ஊற்றிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுருக்குங்க, நல்லா வெந்து வரட்டும். இப்போ மிளக மிளகுத்தூள் கொஞ்சமாக பொடியாக தூவி விட்டுக்கலாங்க. ஆம்லேட் ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ அருமையான சுவையில் சத்தான சிம்பிள் லஞ்ச் காம்போ செய்து முடிச்சிட்டங்க. இதில் கேரட் குடைமிளகாய் சாதம், அதற்கு ஏற்ற மாதிரியே வாழைக்காய் ஃப்ரை, சிம்பிள் முட்டை ஆம்லேட், இது கூடவே வீட்டில் செய்த மாங்காய் ஊறுகாய், இதுதாங்க இன்னைக்கு உண்டான சிம்பிள் லஞ்ச் காம்போ. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.